மக்கள் குட்டிக்கை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தார். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை ஏழை எறிந்துள்ளதோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் இன்னரசு அவர்களுக்குரியது. துயருருவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவோர். கனியுடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர் அவர் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீ நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இன்னரசுக்கு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்களுங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பெயர் பெற்றவர்களே, மகிழ்ந்து பெயர் வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணரசு உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியானது. இவ்வாறே உங்கள் முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் மண்ணுலகில் உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு உவப்புற்று போனால் எதை கொண்டு அதை உவப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைக்க மாட்டார், மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பார். அப்பொழுதுதான் அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். உங்களது ஒளி மனிதரின் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வர். திருச்சட்டத்தையோ இறைவாக்கையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் திரைச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ ஒளியாது என உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியவை மீறி அவற்றை கடைபிடித்து மக்களுக்கு கற்பிக்கிறவர் இன்னரசில் மிக சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவர் இன்னரசில் பெரியவர் என கருதப்படுவர். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையேல் உங்களால் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என முற்காலத்தில் கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரனையோ சகோதரியையோ சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். தம் சகோதரனையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்திற்கு ஆளாவார். உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தின் முன் செலுத்தி வரும் பொழுது உங்களது சகோதர சகோதரிகள் ஏதாவது மனத்தாங்கள் நினைவுற்றால் நீங்கள் உடனே போய் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தின் முன் வைத்துவிட்டு உடனே போய் அவர்களிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது நீங்கள் உடனே அவருடன் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் அவர் உங்களை நடுவர் காவலாளியிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் நீங்கள் வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். ஆமீன்.